வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் என்னுடைய பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கோடை வெயில் வெப்பம் தாக்கம் காரணமாக மீண்டும் 1-12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம். சற்று முன்பு பள்ளிக் கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க, உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வெயிலோட தாக்கம் காரணமாக June 7th திறக்க வேண்டிய பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா, 2 கட்டமாக பள்ளிகள் திறப்பதற்கான தேதிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டாங்க. அதில் 6-12 வகுப்பு மாணவர்களுக்கு June 12th பள்ளிகள் திறக்கப்படுகிறது, 1-5 வகுப்பு மாணவர்களுக்கு June 14th பள்ளிகள் திறக்கப்படுகிறது. June 2nd வாரத்தில் கோடை வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடினமாக இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா June 15th தமிழக அரசு திறக்க திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு, சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை மிக முக்கிய அறிவிப்பு. தமிழக பள்ளிகள் திறப்பு 15th என்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் புதிய கல்வி ஆண்டில் பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடந்து வருகிறது. விடுமுறைக்கு பின்னர் 1-5 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு June 14th 6-12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு June 12th பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் கோடை வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 1 வாரங்களுக்கு, அதாவது 10 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள், மாணவர் சங்கங்கள். தமிழக அரசு கடந்த மாதம் இறுதியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தால் பள்ளிகள் திறக்கும் தேதியினை தள்ளி வைக்க முடிவு செய்துள்ளது. எனவே 1-12 வரையிலான அனைத்து மாணவர்களுக்கு June 15th அதே மாதிரி 6-12 வகுப்பு மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. கோடை விடுமுறையை கொண்டாட்ட குழந்தைகள் வெளியூர் சென்றவர்கள் ஊர் திரும்பி வர குழந்தைகளுக்கு ஏதுவாக பள்ளி சீருடை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்குவதில் பெற்றோர்கள் தீவிரமாக இருந்தனர். ஆனால் வெயில் குறைவதற்கான அறிகுறியே தென்படவில்லை. கத்திரி வெயிலில் விடைபெற்ற போதிலும் வெயிலின் கோர தாண்டவம் மட்டும் குறையாமல் நாளுக்கு நாள் வெயிலின் உக்கரம் அதிகரித்து கொண்டே வருகிறது. பள்ளிகள் திறக்கும் தேதியினை தள்ளி வைப்பது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறை விரைவில் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா 12-14 திறக்கும் தேதி வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. மீண்டும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வெயில் தாக்கம் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 15th தான் பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட வேண்டும் என்று சற்று முன்பு பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. விரைவில் இந்த கோரிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ ஏற்படுத்த பிரண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க, உடனுக்குடன் ஸ்கூல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.